லரிங் டிசைனர் கிளாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பட்டுப்பாவாட சட்டையோட கட்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதோட நெக் ஃபினிஷிங் தான் பார்க்க போறோம் இந்த பேட்டர் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போற ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியான மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி டிசைன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை இது பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டில் இருக்கிற ஒரு பீஸ் கிளாத் நமக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அது எவ்வளோ லென்த் வேணும்னு ஒரு தோராயமாக பார்த்து கட் பண்ணியிருக்கேன் எயிட் அண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட ஒரு நைன் இன்ச்சு கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியலுமே அந்த ஸ்கர்ட் மெட்டீரியலுமே வந்து ரன்னிங் மெட்டீரியல் தான் எடுத்திருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ன் பண்ணி லைனிங் பக்கமாக இந்த மெயின் கிளாத்தை வச்சுக்கலாம் லைனிங்கை பார்த்த மாதிரி நல்ல பக்கம் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா அந்த பீஸில் வந்து நல்ல பக்கம் மேலே தெரியுற மாதிரி இருக்குது வச்சு நெக்கை வந்து நம்ம அந்த ஷேப் வந்து ரவுண்டு பா ரெண்டுமே இல்லாத மாதிரி ஒரு ஷேப் இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஷேப் போட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம் அந்த ரவுண்ட் இந்த நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற ரவுண்டு தான் நெக்கில் வந்து ஃபினிஷிங் கொடுக்க போகுது அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நல்லா அந்த கர்வ் எடுத்துக்கோங்க எடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து சுற்றி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த கால் இஞ்சி விட்டுவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கார்னரில் ஸ்டிச் பண்ணாதீங்க கால் இஞ்சி தையல் போடுங்க இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து வேறு எந்த கஷ்டமும் படாமல் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நாச் போடணும் ஏன் நாச் போடுறாங்க ஒரு சில பிகினஸ் யோசிப்பீங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளாத்தை எடுத்து நாட்ச் போடாமல் இதே மாதிரி தையல் போட்டு டேர்ன் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னா நம்ம டேர்ன் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து அப்படியே சுருக்க சுருக்கமாக வந்துடும் கண்டிப்பாக டேர்ன் பண்ணவே வராது ஒழுங்காக அந்த ஃபினிஷிங் நீட்டாக வராது அதுக்காக தான் நம்ம வந்து நாட்ச் போடுறோம் அந்த கட் போடுறோம் அது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம நாச்சுன்னு யூஸ் பண்ணுவேன் ஒரு சிலர் கட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து அர்க்காத்துன்னு சொல்லுவாங்க சார் நமக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பட் அந்த த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அது கார்னரில் தையல் அதாவது ரொம்ப ஒட்டின மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப வெளியே வந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அது இன்ச்சுக்கு பாதி அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு பாயிண்ட்டில் தையல் போட்டுக்கணும் தையல் போடும்போது அந்த ரவுண்ட் வந்து நமக்கு மிஸ் ஆகவே கூடாது அது பாருங்கள் அந்த அதுக்காக தான் அந்த ஃபிங்கர் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறது எப்பவுமே நம்மளோட அந்த ஃபிங்கர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து தையல் நீட்டாக வரும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த கையை ஹோல்ட் பண்ணாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபினிஷிங் இருக்காது ஸோ அதனால் அந்த ஃபிங்கரை வந்து நம்ம டைட் பண்ணி பிடிக்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் நமக்கு தையலை கரெக்டாக கொடுக்கும் இப்போ இதே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் அந்த நெக் வந்து உங்களுக்கு அழகாக அந்த ஷேப் வந்துருச்சு இப்போ இதுக்கான ஷேப் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் இதுதான் ஷேப்பு இது நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஆமோல் தையல விட ஒரு காலிஞ்சு உள்ளே எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ரொம்பவே ஸ்லோவாக காட்டியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படிங்கிறதால தான் இங்கே தையல் வரும் அப்படின்னா இதை விட ஒரு கால் இன்ச்சு உள்ளே வர மாதிரி நம்ம தையல் மார்க் பண்ணிக்கலாம் கால் இன்ச்சு ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் உங்களுக்கு இறக்கமாக வேணா இன்னும் இறக்கமாக கொடுத்துக்கலாம் நம்மளோட ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கிளாத் கொடுத்துருக்கோம்ல அடிஷ்னல் கிளாத்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேப் கொடுத்துருக்கேன் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு திரும்பவும் டேர்ன் பண்ணிக்கலாம் டேர்ன் பண்ணி நம்ம அந்த ட்ரேஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நம்ம நான் ரெண்டு மூணு முறை அதை ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்படி போட்டாலே நமக்கு வந்து அந்த மார்க்கிங் இந்த பக்கமாக வந்துடும் இது இந்த மாதிரி ப்ளவுஸெல்லாம் நீங்கள் வந்து டிசைனராக பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ரொம்பவே கம்மியான நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் டபுள் கலர் வச்சு பண்ணுவோம் இது வந்து ப்ளவுஸ் பீஸு எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து நீங்கள் பட்டு பாவாடை சட்டையிலலாம் காண்ட்ராஸ்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னால் நிறைய வேலையும் இருக்காது பட் நம்ம வந்து ரொம்ப அழகாக முடித்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி இதுக்கான லேஸ் ஒர்க் வந்து இன்னுமே அழகாக கொடுக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால ஒரு சிம்பிள் லேஸ் தான் கொடுத்துருக்கேன் இப்போ அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ராயிங்க்கு அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு பாயிண்ட் உள்ளே வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் என்ன ஷேப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி உள்ளே கீழே இருக்கு இல்லையா அந்த கிளாத்து ஸ்கர்ட் கிளாத் அது வந்து மடங்கவே கூடாது அதுதான் நமக்கு ஃபினிஷ் கொடுக்கும் ஸோ மடங்காத மாதிரி வச்சு கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டுக்கோங்க என்ன மாடல்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் எங்கே அந்த பீஸ் வருதோ அடிஷ்னலாக எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த டயாக்ராம் வச்சு நீங்கள் வந்து ஒரு நீங்களாகவே ஒரு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணால் இது கரெக்டாக வரும் அப்படின்னு கேன்வாஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரொம்ப வேலை இருக்க மாதிரி இருக்கும் அது இல்லாமல் கேன்வாஸ் வந்து சுருங்கின உடனே அது தனியாக அந்த பீஸ் வந்து தனியாக தெரியும் மேலே கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த த பீஸ் தனியாக தெரியும் ஸோ அதனால் கேன்வாஸ் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஒரு சில இடத்துல வந்து கண்டிப்பாக கேன்வாஸ் தேவை அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம தையல் போட்டுட்டு அடிஷ்னலாக அந்த ஆமூல் கிட்டே இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இப்போ அந்த தையல் நமக்கு தெரியுது இல்லையா ஸோ அதனால் நம்ம அதை அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் விட்டு கால் இன்ச் கூட தேவையில்ல பட் கால் இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்கிறத திரும்பவும் ஒரு முறை ட்ரிம் பண்ணிக்கலாம் இது சின்ன குழந்தைல அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் பெரிய பிள்ளைங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் இறக்கமாக கூட வைக்கலாம் பட் நெக் பீஸ்ன்னு வைக்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப இறக்கமாக வந்துருச்சுன்னா வயிறு கிட்ட வரைக்கும் வந்துடும் நல்லாயிருக்கும் அது நெக்கு கொஞ்சம் கீழே இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இந்த லேஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதால அதை நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக தான் இருக்குது அந்த கலருக்கு ஸோ இன்னுமே அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு நம்ம அந்த லேஸை வச்சோன்னா நமக்கு ஹைட் ஆகிடும் இந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது ஹாஃப் இன்ச் லேஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால ஒரு ஹாஃப் இன்ச் லே லேஸ் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் கால் இன்ச்சு லேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் போக போக அந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வர மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹாஃப் இன்ச்சு லேஸ் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து அதுவுமே ஐடியா இருக்காது ஏன்னா நம்ம வந்து நான் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் கூட ஆஃப் இன்ச்சுன்னு ஒரு லேஸ் இருக்கா கால் இன்ச்சுன்னு ஒரு லேஸ் இருக்கா வளையிற லேஸ்ன்னு இருக்குது வளையாத லேஸ்ன்னு இருக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாதனால வந்து பண்டலாக வளையாத லேஸ்லாம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் அது வளையவே வளையாது ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மாதிரி வளைவான இடத்துலலாம் வராது ஸோ அதனால வந்து எங்கே வைக்க போறீங்க எதுக்கு வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு லேஸ் வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் லேஸ் வாங்காதீங்க வளைஞ்ச லேஸ் வாங்குனீங்கன்னா ஸ்ட்ரைட்டுக்கும் வைக்கலாம் வளைவா இருக்கிறதுக்கும் வைக்கலாம் நீங்கள் அந்த லேஸை வாங்கிட்டு உங்களோட க்ளாத்தில் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வந்து வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அது வளையதா வளையாதா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அதுக்கப்புறமா வந்து ஒரு கடைக்காரங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் நாள் லேஸ் இருந்தது இந்த லேசாக அந்த லேஸை வந்து நெக்லையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நெக்கில் வந்து லேஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் பைப்பிங் நல்லா இருந்திருக்கும் பட் அது கொஞ்சம் லேஸ் இருந்தது அப்படிங்கிறத அந்த லேஸ் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதோட ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சிருக்கோம் அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்படி இல்லைன்னா லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ண வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்